கோவை பேரூரிலிருந்து வேடப்பட்டி செல்லும் வழியில் நொய்யில் ஆற்றின் குறுக்கே தரைப்பாலமானது அமைக்கப்பட்டிருந்தது. கடந்த 70 ஆண்டுகால பொதுமக்களின் கோரிக்கையை கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் மாண்புமிகு அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களின் முன்முயற்சியால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தற்போது காணொளியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாலம் அமைக்கப்படுவதற்கு முன்னால் இருந்த தரைப்பாலம். இந்த தரைப்பாலமானது இயற்கை சீற்ற காலங்களிலும் மழைக்காலங்களிலும் ஆற்றின் வெள்ளப்பெருக்கினுடைய காலங்களிலும் ஆற்றில் தரைப்பாலம் மூழ்கிவிடும். இயற்கை சீற்ற காலங்களில் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயிருக்கின்றனர். மழைக்காலங்களில் ஆற்றின் வெள்ளப்பெருக்கின் போதெல்லாம் தரைப்பாலமானது ஆற்றில் மூழ்கிவிடுமாம். இதனால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர் சிறுமியினர் பள்ளி சென்று வருவதற்கும் மிகவும் சிரமத்திற்குள்ளாயிருக்கின்றனர். மக்களின் சிரமங்களை போக்கும் விதமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணையின்படி புதிய பாலம் அமைக்கப்பட்டது. இந்த பாலம் ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காலங்களில் பாதிக்கப்படாத அளவிற்கு மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 70 ஆண்டுகால தீராத கோரிக்கை நிறைவேறியதில் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் பாலம் அமைக்கப்பட்டதற்காக அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மக்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். எஸ்பிவி செய்திகளுக்காக கோவையில் இருந்து